ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வி இன்றைக்கி இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் இலவச தையல் மிஷின் அதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த தையல் மிஷின் யார் யாருக்கு கொடுக்குறாங்க பெண்களுக்கு மட்டுமா இல்லை ஆண்களுக்குமா அப்படிங்கிற தகவலையும் பார்க்கலாம் அதுபோக இப்போ இந்த தையல் மிஷின் உங்களுக்கு வேணும்னா அதுக்கான தகுதிகள் என்னென்ன எங்கே போய் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இலவச தையல் மிஷின் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்ன அதுக்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே இந்த வீடியோவில் சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தையல் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர் வந்து இதை பார்ட் டைமாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மெயினாவே இந்த தையல் தொழில பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு உற்சாகமான அறிவிப்பு தான் மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் மத்திய அரசு ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்குகிறது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தையல் மிஷின் வாங்குவதற்காக ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்குறாங்க இந்த பணத்தை பெறுவதற்கு இலவச தையல் இயந்திர திட்டத்தின் கீழ் ஏற்கனவே தையல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் ஆதார் வங்கி பாஸ்புக் புகைப்படம் உள்ளிட்ட ஆவணங்களுடன் ஹெச்டிடிபிஎஸ் பிஎம் விஸ்வகர்மா டாட் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த அறிவிப்புல இதோட முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் தையல் தொழில் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக பெண்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட் டைம் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து இது மெயின் பிஸ்னஸ்ஸாகவும் இருக்காங்க ஸோ இந்த ஒரு சமயத்தில் இவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற விதமாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆல்ரெடி ரன்னிங்ல இருந்தது ஆனால் அதில் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு இப்போ அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க உங்களில் யாராவது இதுக்கப்புறம் தையல் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான முதலீடு வந்து எங்கிட்ட இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா மத்திய அரசு சார்பில் இருந்து ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படின்னு ஒன்று வந்து ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்கு அதை வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது மூலமா நீங்க பதினைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் தையல் மிஷின் வாங்குறதுக்காக நீங்க வாங்கிக்க முடியும் இந்த பணத்தை நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து மத்திய அரசு வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா மாநிலங்களிலுமே தையல் தொழில் கத்துக்கிறதுக்காக சிறப்பு முகாம்கள் வந்து நடத்தப்பட்டுச்சு அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் தையல் தொழில் கற்றுருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாம் அதாவது நீங்களே வந்து தையல் தொழிலை சுயமா நீங்க கத்துருந்துருக்கணும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டா மட்டும் தான் தையல் தொழில் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்க பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் அப்படி இருந்திருந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு வங்கி பாஸ்புக் உங்களோட போட்டோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்களே வந்து ஓன் வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ண முடியும் அது என்ன வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் பிஎம் விஸ்வகர்மா டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் தான் இந்த வெப்சைட்ல போய் நீங்கள் ஓனா இதோட எலிஜிபிலிட்டி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்க விண்ணப்பிச்சு இந்த பதினைந்தாயிரம் ரூபாயை வந்து நீங்க வாங்கிக்க முடியும் இது வரைக்கும் அரசு சார்பில் என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அதோட தெளிவான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் ஒரு சில டவுட்ஸ் வந்து மெயினாக நிறைய பேருக்கு இருக்கும் அது என்ன டவுட்ஸ் அதுக்கான கிளியரன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அது போக இதுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது எங்கே போய் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற தெளிவான விவரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த இலவச தையல் மிஷின் வழங்குகிற திட்டத்தோட பேர் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற திட்டம் தான் இந்த திட்டத்தின் கீழே தான் மத்திய அரசு மூலமாக உங்களுக்கு இந்த தையல் மிஷின் வழங்க போகிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த தையல் மிஷின் வழங்குற திட்டத்தில் மிஷினாக வழங்குறாங்களா இல்லை காசா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த மிஷினுக்கான காசு தான் உங்கள் அக்கௌண்டில் நேரடியாக கிரெடிட் ஆகும் ஸோ அரசாங்கம் வந்து மிஷினாக வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்க வேண்டாம் அந்த மிஷினுக்கான பதினைந்தாயிரம் ரூபாய் அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எலிஜிபிலிட்டி அடிப்படையில் போடுவாங்க அது எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் போடுவாங்க நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ணீங்கன்னா அடுத்ததாக பெண்களுக்கு மட்டுமா இல்லை ஆண்களுக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இருபாளருக்குமே ஆண் பெண் அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபு ஓட்டர் ஐடி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போன் நம்பரு பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே நீங்க கொடுக்கணும் நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி ஆஃப்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரி நீங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் தையல் மிஷின் வாங்குறதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம் ஆனா இவங்க எல்லாருமே இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரண்ட்டில் நீங்கள் இந்தியாவில் இருக்கணும் வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியனாக இருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் பதினெட்டு வயசுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு ஏஜு இது போக தையல் மிஷினை ஆல்ரெடி வச்சு நான் தொழில் செஞ்சுட்ருக்கேன் என்கிட்ட தையல் மிஷின் இருக்குது நான் இதுக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் ஆல்ரெடி மிஷின் இருந்தாலும் உங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே மிஷின் வந்து வழங்குவாங்க இப்போது இந்த தையல் மிஷினுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள்ஸ்லஸ் பிஎம் விஸ்வகர்மா டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டை நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் போயிட்டு தேவையான ஆவணங்களை நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஃபுல்லாக எல்லா டாக்குமெண்டும் சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒப்புதல் ரசீது வரும் ஃபார்ம் மாதிரி அதை எடுத்து நீங்கள் வெச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் தையல் மெஷின் வாங்குவதற்கான பணம் வந்து எலிஜிபிலிட்டி அடிப்படையில் கிடைக்கும் போது இந்த அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் நீங்களே தனிப்பட்ட முறையில் இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையம் இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டர் போய் கூட நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் அப்ளை பண்ண போகும்போது நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துட்டு போங்க அங்கே போயிட்டு இந்த திட்டத்தோட பேரை அவங்ககிட்ட சொல்லுங்க தெளிவான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி இந்த இலவச தையல் மிஷின் சம்பந்தமா இரண்டு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதில் அதிகமாக வந்த கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வெப்சைட் லிங்க் கேட்டிருந்தீங்க அதை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வயது வந்து என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கான வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணலாம் ஆண் பெண் இருபாளர்கள் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் ஃபைனலாக அதிகபட்ச கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி தேதி என்ன இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு அறிவிப்புமே இப்போ வரைக்கும் வெளியிடல இதுதான் லாஸ்ட் டேட்டு இந்த டேட்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு எதுவுமே சொல்லல ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க லாஸ்ட் டேட் அதாவது அனௌஸ்மெண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்படின்னா இமீடியட்டா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நிறைய பேர் இந்த தையல் மிஷின் தொழில பார்ட் டைம் இல்ல ஃபுல் டைமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் மத்திய அரசு சார்பில் பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்குறாங்க தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் அரசு சார்பில் என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எங்க அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதோட முழு டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த ஃபுல் டீடைல்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும்